வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். தில்லி கலவர பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைப்பு. ஒழுங்கீனங்களில் ஈடுபடும் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. நாட்டு நலனை விட சுயநலமே எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமாக உள்ளது. பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை, தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் விளக்கம். அடுத்த கோடை காலத்திற்குள் கொரோனாவை குணப்படுத்தும் மருந்து தயாராகிவிடும், அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் தகவல். குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து இஸ்லாமிய பிரதிநிதிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் மனு, கோவை விமான நிலையத்தில் நேரடியாக அளித்தனர். ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பந்து வீச்சில் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா 7வது இடத்திற்கு முன்னேற்றம். விரிவான செய்திகள். தில்லி கலவர பிரச்சினையை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் அவை ஒழுங்கை மீறி செயல்படும் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று அவைத்தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தில்லி கலவரம் குறித்து ஹோலி பண்டிகைக்கு பிறகு அவையில் விவாதம் நடத்த தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். தில்லி கலவரம் தொடர்பாக அவையில் விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் பிரச்சினையை எழுப்பின. மக்களவை காலை 11 மணிக்கு கூடியதும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா வழக்கம் போல் கேள்வி நேரத்தை தொடங்கினார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி கலவர பிரச்சினையை உடனே விவாதிக்க வேண்டும் என்று கூறினர். அதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடும் அமளி நிலவியது. அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் ஓம் பிர்லா கேள்வி நேரம் முடிந்த பிறகு விவாதிக்க முடியும் என்று கூறினார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. सदन में जो हुआ प्ले कार्ड भी लेकर नहीं आना है, बैनर लेकर नहीं आना है. नो नो. अच्छा, आप प्ले कार्ड करके संसद चलाना चाहते हो क्या? संसद की मर्यादा इस तरीके से चलाना चाहते हो क्या? ये बताओ, अनाउंस करो आप कि आप प्ले कार्ड लेकर संसद में आना चाहते हैं. मैं आने को अलाउ करूंगा, पर आप. இந்த சூழ்நிலையில் குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, இந்த அவையை நடத்திவிடக் கூடாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். We had said, हमने ये बताया था कि अगर वो रेस करना है तो रेस करने के लिए हमारा कोई आपत्ति नहीं था. मैं इतना ही कहता हूं, रिस्टोरेशन ऑफ पीस एंड नॉर्मलिटी इज द टॉपमोस्ट प्रायोरिटी. फिर भी जब आप तय करते हैं ना, तब सरकार चर्चा के लिए तैयार. தொடர்ந்து ஏற்பட்ட அமளியை அடுத்து மக்களவை முதலில் 12 மணி வரையிலும் பிறகு மீண்டும் 2 மணி அளவிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து நாடாளுமன்ற மக்களவை கட்சி தலைவர்களுடன் ஓம் பிர்லா கலந்தாலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து 2 மணிக்கு அவை கூடியபோது இதே பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கிகள் ஒழுங்குமுறை திருத்த மசோதா, விஸ்வாஸ் மசோதா, விமான திருத்த மசோதா ஆகியவற்றை அவையில் தாக்கல் செய்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது வங்கிகள் ஒழுங்குமுறை மசோதாவை இந்த நேரத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பியதுடன் மசோதா அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை கிழித்து வீசினர். அப்போது கடும் கோபமடைந்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, ஆளும் கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவையின் கண்ணியத்திற்கு எதிராக செயல்பட்டால் உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வேன் என எச்சரித்தார். அகர்
आपसे मुझे प्ले कार्ड लेकर चला देते हो संसद, आप प्ले कार्ड लेकर संसद चलाना चाहते हो तो आप अनाउंस करो पार्टी की तरफ से कि हम ऐसी संसद चलाना चाहते हैं। पेसिय ओम बिरला ஹோலி பண்டிகை முடிந்த பிறகே தில்லி கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இயலும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனால் திருப்தியடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி நின்று கோஷமிட முன்வந்தனர். இதனால் நிலைமை மோசமடைந்ததை உணர்ந்த அவைத்தலைவர் மக்களவையை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைத்தார். மாநிலங்களவை இன்று காலை கூடியதிலிருந்தே தில்லி கலவர பிரச்சினையால் அமளிப்பட்டது. 11 மணிக்கு அவை கூடியதும் இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு கடுமையாக கடிந்து கொண்டார். அவையை நடத்துவதற்கும் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கும் எதிர்க்கட்சியினருக்கு அக்கறை இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் அமைதியடையாததால் மாநிலங்களவை முதலில் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 2 மணிக்கு கூடிய போதும் அமளி நிலவியதால் மீண்டும் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை மீண்டும் கூடிய போது அமளி நிலை நீடித்தது. இதனால் மாநிலங்களவை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சியினருக்கு நாட்டு நலனை விட சுயநலமே பிரதானமாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் பிஜேபி எம்பிக்கள் குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் மோடி இதில் கலந்து கொண்டு பேசுகையில் குடியுரிமை திருத்த சட்டம் தில்லி கலவர விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் விஷம பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அதை முறியடிக்க பிஜேபி எம்பிக்கள் உண்மை நிலையை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேச விடுதலை போராட்ட காலகட்டத்தில் வந்தே மாதரம் என்று கோஷம் எழுப்பியவர்களுக்கு எதிராக அன்றைய ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்றும், ஆனால் இன்று பாரத் மாதா கி ஜெய் என்று கூறினால் எதிர்க்கட்சிகள் ஆத்திரமடைந்து விடுகிறார்கள் என்றும் பிரதமர் கூறினார். மக்களிடம் இதுபோன்ற விவகாரங்களை ஆளும் கட்சி எம்பிக்கள் எடுத்துச் சொல்லி உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் இந்த பேச்சு விவரங்களை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எக் தோ விகாஸ் கே சாத் சப்கே சாத் சப்கா விகாஸ் அவர் சப்கே விஸ்வாஸ் ஏ மந்திர லேத்தே ஹுயே மனசா வச்சசா கர்மணா ஏ தீன் சித்தாந்தோக்கே சாத் ஹம்கோ சல்னா ஹே. கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து இந்திய மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், தாமே இதுபற்றி துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பல்வேறு அரசு துறைகளும் மாநில அரசுகளும் இணைந்து கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் கடும் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் இந்தியாவில் பரவாமல் தடுப்பது குறித்து தொடர்ந்து கலந்தாலோசனை நடத்தி தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நாட்டு மக்களை காப்பதற்கான திட்டங்களை பிரதமர் மோடி விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா அவசர நிலையை எதிர்கொள்ள தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் ராகுல் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸை குணப்படுத்தும் மருந்து வரும் கோடைகாலத்தில் தயாராகிவிடும் என்று அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போதைக்கு கொரோனா பாதிப்புக்கு உடனடியாக குணப்படுத்தும் மருந்து இல்லை என்றாலும் மருந்து கண்டுபிடிக்கப்படும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ விஞ்ஞானிகள் வெகு விரைவில் அதை கண்டுபிடித்து அடுத்த கோடைகாலத்திற்குள் அதை தயார் செய்து விடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்னும் 6 வார காலத்திற்குள் கொரோனா தடுப்பு மருந்து மாதிரிகள் மருத்துவ ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனாவை கட்டுப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்க மருந்து நிறுவனங்கள் ஒன்றுக்கொன்று புரிந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டு இணக்கமாக செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், அமெரிக்காவில் மட்டும் கொரோனாவிற்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். இத்தாலி, ஈரான், தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று அல்லது அதற்கு முன் விசா, இ விசா வழங்கப்பட்டு இன்னும் இந்தியா வராதவர்களுக்கு அவற்றை ரத்து செய்யுமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. COVID-19 வைரஸ் நோய் தொற்று உலக அளவில் பரவி வருவதையடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவுரைகளும் கூடுதலாக புதிய அறிவுரைகளை சுகாதார அமைச்சகம் வழங்கியுள்ளது.
ஜப்பான், தென்கொரியா நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று அல்லது அதற்கு முன் வந்த பிறகு விசா என்ற நடைமுறையில் வழங்கப்பட்டுள்ள அனுமதியையும் ரத்து செய்யுமாறு அந்த அறிவுரையில் கூறப்பட்டுள்ளது. கட்டாயமாக இந்தியா வரவேண்டிய தேவை இருந்தால் புதிய விசாவுக்கு அருகில் உள்ள இந்திய தூதரகம் அல்லது துணை தூதரகத்திடம் கோரலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5 அல்லது அதற்கு முன் வழங்கப்பட்ட சீன நாட்டினருக்கான விசாக்கள் இ விசாக்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. அது தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் உலக அளவில் 3056 பேர் மரணமடைந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. 67 நாடுகளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டு 90,000 பேருக்கு இந்த நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. சீனாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,943 உள்ளது. புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று 125 இருந்தது என்றும் இது கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து மிகவும் குறைந்த அளவு என்றும் சீன அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச மகளிர் தினம் வரும் 8 கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமது ட்விட்டர் வலைப்பக்கங்களை அன்று ஒருநாள் மட்டும் நிர்வகிக்கும் பொறுப்பை மகளிரிடமே வழங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களிலிருந்து வெளியேறிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி நேற்று பதிவிட்ட கருத்திற்கு நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று ஏராளமானோர் இன்று பிரதமருக்கு நோ சார் என்ற ஹேஷ்டாக் தேசிய அளவில் பதிவு செய்து ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த நிலையில் தாம் வலைப்பக்கத்தில் தொடர்ந்து இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி மகளிர் தினத்தை ஒட்டி மகளிருக்கு வாய்ப்பளிக்கும் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பெண் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடும் பெண்களை கௌரவிக்கும் வகையிலும் வாழ்க்கையை தங்கள் சேவையால் அர்ப்பணித்துக் கொண்ட பெண்களுக்காகவும் வரும் 8 மகளிர் தினத்தன்று தனது வலைப்பக்கங்களை மகளிரை நிர்வகிக்கும் வகையில் ஒப்படைத்துவிட தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் எண்ணங்களையும் கருத்தையும் வெளிப்படுத்த இந்த முடிவு பெரும் உதவியாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்க பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் ஆதரவும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். ஜெனீவா பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370 பிரிவு நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து விவாதம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுனியா கன்ஷியா பாகிஸ்தான் நிலவரம் குறித்து பாகிஸ்தான் பொய் உரைகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். இதேபோன்று இந்தியாவின் உள் விவகாரம் பற்றிய காஷ்மீர் பிரச்சினை பற்றி பாகிஸ்தான் பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று முன்னாள் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாதன் கில் கூறினார். பல்வேறு உறுப்பினர்களும் இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களையே தெரிவித்தனர். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக தங்களையும் ஒரு மனுதாரராக சேர்க்குமாறு உச்சநீதிமன்றத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் மனு தாக்கல் செய்திருப்பதை மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்திற்கு உதவும் நோக்கிலும் குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் தங்களையும் அதில் சேர்த்துக் கொள்ளுமாறு ஐநா மனித உரிமை ஆணையம் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உள்ள ஐநாவின் நிரந்தர தூதர் மனித உரிமைகள் ஆணையர் மைக்கேல் பெச்லிட்டிடம் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் இறையாண்மை தொடர்பான விவகாரத்திலும் உள் விவகாரத்திலும் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை என்று இந்தியா உறுதியாக நம்புகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அரசியலமைப்பு ரீதியாக செல்லுபடியாகும் சட்டம் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இந்திய சட்டத்தின் ஆட்சியால் நிர்வகிக்கப்படும் நாடு என்றும் நீதித்துறை மீது முழுமையான நம்பிக்கை உள்ள ஜனநாயக கட்டமைப்பு கொண்ட இந்திய நாட்டில் உச்சநீதிமன்றம் இப்பிரச்சினையில் நியாயத்தை நிலைப்படுத்தும் என்றும் நம்புவதாகவும் ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தில்லி கலவரம் இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்ட தாக்குதல் என்று கருத்து தெரிவித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஜாவத் ஷெரீப்புக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லியில் உள்ள ஈரான் தூதர் அலி செகினி இன்று வெளியுறவு அமைச்சக அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு மத்திய அரசு நேரடியாக தனது கண்டனத்தை பதிவு செய்தது. இந்தியாவின் உள் விவகாரங்களில் ஈரான் அமைச்சர் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அப்போது ஈரான் தூதரிடம் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர்.
ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் 40 மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரை வெடிகுண்டு தாக்குதல் மூலம் படுகொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் 2 பேரை தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ போலீசார் கைது செய்துள்ளனர். காஷ்மீரில் ஹாக்ரிபோரா கிராமத்தைச் சேர்ந்த தாரிக் அகமது ஷா என்பவரை முதலில் கைது செய்ததாகவும், லாரி ஓட்டுநரான அவரிடம் நடத்திய விசாரணையில் சதித்திட்டத்தை அரங்கேற்றிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இவரது வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள் என்றும், அந்த இரு பயங்கரவாதிகளும் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியாகிவிட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இதுபோன்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்ததாக தாரிக் அகமது ஷாவின் மகள் இன்சா ஜானும் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. இவரும் தீவிரவாதிகளுக்கு தனது வீட்டை புகலிடமாக கொடுத்ததுடன் உணவு மற்றும் இதர உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய பிரதிநிதிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இருந்து கோவை சென்ற முதலமைச்சரை விமான நிலையத்தில் சந்தித்த கோவை அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாக அதன் நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். முன்னதாக சென்னையில் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர், சுகாதார சீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தரமான மருத்துவ சேவைகளை தமிழ்நாடு வழங்க முடியும் என்றார். தமிழ்நாட்டில் பேறுகால தாய்சேய் இறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதால் சுகாதாரத்துறையில் நாட்டிலேயே முன்னிலை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மாநிலத்தில் 11 மாவட்டங்களில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் 3,995 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவிட மத்திய அரசு ஒப்புதலோடு கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் கூறினார். நாட்டிலேயே உயர்ந்த அளவாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தமிழகம் மத்திய அரசிடமிருந்து சிறந்த மாநிலத்திற்கான விருதினை பெற்று வருகிறது என்றார். தமிழக மருத்துவ நிபுணர்கள் COVID-19 வைரஸ் நோய் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடித்து நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். தொடர்வது விரைவு செய்திகள். சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் 3 சாதனையை விளக்கும் கண்காட்சியை மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக வலைதளங்களில் ஆக்கப்பூர்வமான தகவல்களை மக்கள் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நினைவுச் சின்னங்களையும் திருக்கோவில்களையும் மத்திய தொல்லியல் துறை பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு மேற்கொள்ளும் முயற்சிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஏற்கனவே மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நினைவுச் சின்னங்கள் உரிய பராமரிப்பு இல்லாமல் பாழடைந்து காணப்படும் நிலையில் மத்திய தொல்லியல் துறையின் கீழ் உள்ள நினைவுச் சின்னங்கள் அடங்கிய பட்டியலை மறு ஆய்வு செய்வதென்பது தமிழர்களின் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை சிதைப்பதற்கான முயற்சி என்றும் கூறினார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களை மத்திய தொல்லியல் துறை கையகப்படுத்தும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தில் உள்ள பாரம்பரியமான கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையால் சிறப்பாகவே பராமரிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களிலும் இந்த கோவில்கள் சிறந்த பராமரிப்புடனும் பக்தர்கள் வருகையுடனும் உயிரோட்டமாக திகழ வேண்டும் என்றால் அவை இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலேயே தொடர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கடம்பூர் வாஞ்சிமணியாச்சி, தட்டப்பாறை மற்றும் வாஞ்சிமணியாச்சி, நாரை கிணறு, கங்கை கொண்டான் ரயில் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மதுரை பழனி பயணிகள் ரயில் நாளை முதல் இம்மாதம் 15 வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாக மதுரை மண்டல செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் வழக்கம் போல் இயக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8,888 பணியிடங்களுக்கான சீருடை பணியாளர்கள் தேர்வு நடைமுறையை நிறுத்தி வைக்க பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது.
தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி 8888 பணியிடங்களுக்கான சீருடை பணியாளர்கள் தேர்வு நடைமுறையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இன்று இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசின் சார்பில் நேரில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர், இந்த வழக்கில் அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வாதாடினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் தேர்வு நடைமுறையை நிறுத்தி வைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மற்றும் ஜவ்வாதுமலையில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், தொழிற்பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அதிக அளவில் வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறது என்றும், அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை மாணவர்கள் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்களிலும் பங்கேற்று வேலைவாய்ப்பினை பெற்று பயன்பெற வேண்டும் என்று தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் கோணங்கி நாயகனஹள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான வாழ்வியல் மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமில் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா பயிற்சிகள் குறித்து கர்ப்பிணி பெண்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கர்ப்ப காலத்தில் உட்கொள்ள வேண்டிய உணவு வகைகள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய உடற்பயிற்சிகள் குறித்தும் இந்த முகாமில் விரிவாக கூறப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வி மற்றும் காவல்துறை இணைந்து நடத்தும் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டிகளில் 650 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். 100 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் கபடி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அருணா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு தலைமை பொறுப்புகளில் பெண்கள் பங்கேற்று தமது திறமையை சிறப்போடு வெளிப்படுத்தி வருகின்றனர். மகளிர் தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை ஊராட்சி மன்ற தலைவர் மேற்கொள்ளும் சமுதாய பணிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பறக்கை ஊராட்சி மன்ற தலைவராக ஜான்ஸ்லின் பிஜுலா என்பவர் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராஜாக்கமங்கலம், மேலசங்கரன் குழி, எள்ளுவிளை, பறக்கை, ஆத்திக்காட்டு விளை, மேலகிருஷ்ணன் புதூர், பள்ளம், மணக்குடி உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கிய இந்த ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் இவர் ஏற்படுத்தி தந்துள்ளார். வறுமையின் காரணமாக பள்ளி கல்வியை தொடர முடியாத 3 பேரை மீண்டும் பள்ளியில் சேர்த்தும் இவர் உதவி புரிந்துள்ளார். இவரது இந்த உதவியால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் வாய்ப்பையும் மாணவி ஒருவர் பெற்றுள்ளார். ரேஷன் கார்டு இல்லாத அந்த 3 பேருக்கும் இருப்பிட சான்றிதழ் பெற்றுத்தந்து கல்வியை தொடர வழிவகை செய்துள்ளார். தற்போது 2வது முறையாக ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அவர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்து இடங்களிலும் ஏற்படுத்தி தர மும்முரமாக செயல்பட்டு வருகிறார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியதன் மூலமாக சர்வதேச பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் 11வது இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு 4வது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டிகளில் முதல் 3 சுற்று ஆட்டங்களில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை இந்தியா வெளிப்படுத்தியதால் 5வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் பட்டம் வென்ற அர்ஜென்டினா அணி 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. முதல் 3 இடங்களில் முறையே பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன.
ஜெர்மனி, இங்கிலாந்து, நியூசிலாந்து ஆகிய அணிகள் முறையே 6, 7, 8 இடத்தில் உள்ளன. பெண்கள் தரவரிசை பட்டியலில் நெதர்லாந்து முதலிடத்தில் உள்ளது. இந்திய பெண்கள் ஹாக்கி அணி 9 இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி கலவர பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைப்பு. ஒழுங்கீனங்களில் ஈடுபடும் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. நாட்டு நலனை விட சுயநலமே எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமாக உள்ளது. பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை, தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் விளக்கம். அடுத்த கோடை காலத்திற்குள் கொரோனாவை குணப்படுத்தும் மருந்து தயாராகிவிடும், அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் தகவல். குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து இஸ்லாமிய பிரதிநிதிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் மனு, கோவை விமான நிலையத்தில் நேரடியாக அளித்தனர். ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பந்துவீச்சில் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா 7 இடத்திற்கு முன்னேற்றம். புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 20:10 மணிக்கு. வணக்கம்.